தேர்தல் வரை கவர்னர் இருந்தால் திமுகவுக்கு ஓட்டுக்கு அதிகரிக்கும். ஸ்டாலின் கணிப்பு. கவர்னரே மாற்ற வேண்டாம், அவரே தொடரட்டும். தேர்தல் வரை கவர்னர் ரவி இருந்தால் திமுகவுக்கு ஓட்டு அதிகரிக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திருச்சியில் நடந்த ஓட்டுச்சாவடியில் பொறுப்பாளருக்கான பயிற்சி கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் பேசியதாவது, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டை காப்பாற்ற முடியாது. திருச்சி திமுகவின் தீரர்களின் கோட்டை. திருச்சிக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. திமுக துவங்கி 75வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம். எந்த கும்பனும் குறை சொல்லாத முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்தி வருகிறோம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ கவர்னர் நமக்காக பிரச்சாரம் செய்கிறார். கவர்னரை மாற்ற வேண்டாம், அவரை தொடரட்டும். தேர்தல் வரை கவர்னர் ரவி இருந்தால் திமுகவுக்கு ஓட்டுகள் அதிகரிக்கும். உங்களின் தகுதி வாய்ந்த கோரிக்கைகளை கட்டாயம் நிறைவேற்றி தரப்படும். ஒவ்வொரு நாளும் 10 வீடுகளுக்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறிய வேண்டும். திமுகவின் 15 மாவட்டங்களிலிருந்து 12,642 ஓட்டுச்சாவடி பொறுப்பாளர்கள் வந்துள்ளனர். நவீன தமிழகத்தை நாம் எடுத்த முயற்சிகள், திராவிட மாடல் ஆட்சி ஆகியவற்றை மனதில் வைத்து செயல்பட வேண்டும். திமுக தலைவராக இருந்த கருணாநிதி நூற்றாண்டு விழாவை கொண்டாடி வருகிறோம். புதிதாக 1 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் லோக்சபா தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி என்பதனை அடிப்படையாக மனதில் கொண்டு கடமையாற்ற வருகிறோம். கொரோனா முதல் அலையின் போது திமுக ஆட்சியில் இல்லை, அதில் திமுகவினர் சிலர் இழந்த போதிலும் முழுவீச்சில் நிவாரணப் பணி செய்யப்பட்டது. ஓட்டுச்சாவடி பொறுப்பாளர்கள் மீதுள்ள நம்பிக்கையில்தான் லோக்சபா தேர்தலில் நாடும் நமது 40 நமது என்று முழங்கியிருக்கிறேன். வெற்றி பெறுவதற்கு வழிமுறைகளை பின்பற்றி வெற்றி ஒன்றை உங்களின் இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும். ஓட்டுச்சாவடி பொறுப்பாளர்கள் அனைவரும் திராவிட மலர் ஆட்சியின் மக்கள் நலத் திட்டங்களில் என்ற புத்தகத்தினை படித்து அரசின் திட்டங்களை முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மக்களுக்கு தேவையானவற்றினை கண்டறிந்து அதனை நிறைவேற்றி கொடுங்கள். கட்சியின் உயர்மட்ட மாவட்ட நிர்வாகிகள், அமைச்சர்கள் போன்றவர்களும் ஓட்டுச்சாவடி பொறுப்பாளர்களின் கோரிக்கைகளை மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பொறுப்பாளர்கள் கொண்டு வரும் தகுதியான கோரிக்கைகளை கட்டாயம் நிறைவேற்றி தரப்படும். எங்களுக்குள் குறைகள் இருக்கலாம், ஆனால் ஆட்சியில் எவனாலும் குறைகள் கண்டுபிடிக்க முடியாது. மக்கள் நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். பிரதமர் எங்கு சென்றாலும் திமுகவை வாரிசு அரசியல் என்று பேசுகிறார். ஆமாம், திமுக வாரிசு அரசியல் தான் செய்கிறது. ஆரியத்தை வீழ்த்த திராவிடர்களின் வாரிசுகள் போராடுகின்றோம். இவ்வாறு அவர் பேசினார்.